எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெல்லை கஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சென்னா பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சென்னா பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு அரிசி எடுத்து, அதாவது 200 பிடிக்கிற கப்புக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்து இதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு இந்த மாதிரி சென்னாவும் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கால் கப்பு சென்னா எடுத்திருக்கேன். அதை வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூடு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் இதுக்கு போட்டுக்க போகிறோம். இதுக்கு மசாலா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போட்டு வதக்கிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா 1 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் மல்லி புதினா இலைகள் ரெண்டும் சேர்ந்து என் கைக்கு 1 கை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 200 தான் அரிசி போட்டிருக்கோம். அது மாதிரி இது 1/2 லெமன்லேயும் 1/2 தான் எடுத்து வச்சுருக்கேன். குவார்ட்டர் சைஸில் தான் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் ஜூஸ் போட்டுக்க போகிறோம். அதில் இப்போது நம்ம சென்னா பிரியாணி வந்து இந்த குக்கரில் தான் பண்ணிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயமும் இந்த பச்சை மிளகாயுமே போட்டுக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா இப்போது இந்த வெங்காயத்தை நம்ம 1 நிமிஷமாக வதக்கிக்கிட்டோம். இது நல்லா வதங்கிருச்சு, கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு அதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூடு போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டோம். இதில் நம்ம தக்காளி மல்லி புதினா இலைகள் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு திருப்பி 1 நிமிஷமாக வதக்கிக்கலாம். அதை இப்போ 1 நிமிஷமாக வதக்கிக்கிட்டோம். தக்காளி நல்லா வேகணுங்கிறது இல்லை, நம்ம வேக தான் வைக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடு அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு அரிசி வச்சதுனால அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணி இதில் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தண்ணியை தான் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்க இந்த தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த உலை நல்லா தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போது இதில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி போட்டுக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள நெய், அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1/4 சைஸ் லெமன் வச்சுருந்தோம் நம்ம, அந்த லெமனையும் ஜூஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். உப்பு வந்து 1 ஸ்பூனும் 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில் வச்சா போதும், நல்லா நமக்கு இந்த சென்னா பிரியாணி ரெடி ஆயிரும். இதில் நம்ம லாஸ்ட்டாக இந்த எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சென்னா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 1 விசில் வச்சா மட்டும் போதும், நம்மளோட பிரியாணி நல்லா ரெடி ஆயிரும். குக்கர் ஸ்டவ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், ரொம்ப லோவாகவும் வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் விட்டிங்கன்னா போதும். குக்கர் விசில் வந்த அப்புறமா பார்க்கலாம். இப்போது இந்த சின்ன பிரியாணியில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி உதிரியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.